ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு டண்டி டாக்ஸ் இன்னைக்கு அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நேற்று தான் விக்னேஷ் சிவன் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருந்தார் இதில் நயன்தாரா கண்மன் என்ற ரோல் பண்ணுறாங்க சவந்தா கத்திஜா அண்ட் விஜய் சேதுபதி ரேம்போன்ற கேரக்டரில் பண்ணுறாரு ராம்போவா ஆமாங்க ரெண்டு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும் ரேம்போவாக இருக்க வேணும் தானே பன்சாலி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வெளியிட்டு இருக்காரு அதாவது அவர் ஆலியா பட்டை வச்சு டைரக்ட் பண்ண படம் கங்குபாய் காத்தியாவாடி அந்த படம் ரொம்ப நாள் ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்தது நேத்து அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருக்காரு அதாவது ஃபெப்ரவரி எயிட்டீந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஆலியா பட் இதில் ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்ணியிருந்தாங்க ஆலியா பட்டை அவங்க ஃபேன்ஸில் அந்த கேங்ஸ்டர் ரோலில் பார்க்க ரொம்பவே ஆவலாக இருக்காங்க அவரை நேற்று ரிலீஸ் ஸ்டேட்டை சொன்ன உடனே நம்ம பாகுபலி டைரக்டர் ராஜமாவளி அவருக்கு விஷ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தார் நம்மளோட அடுத்த அப்டேட்டும் சமந்தா பாத்தி தான் விரும்பியவர்களே மோசம் செய்யாதுன்னு சொல்லிட்டு நம்ம வெங்கடேஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் பிகாஸ் ஆக்டர் வெங்கடேஷ் நாக நாகசைத்தனோட தாய் மாமா நாகார்ஜுனாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அண்ணன் வெங்கடேஷோட தங்கச்சியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் அமலாவை நம்ம நாகார்ஜுன் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ அதனால வெங்கடேஷ் ஷாரோட ஃபேமிலி ரொம்பவே மன உளைச்சலில் இருந்தாங்க இப்போ சைதன்யாவும் சமந்தாவை விவாகரத்து பண்ணுறதுனால அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்குது வெங்கடேஷ் எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காது ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபேமிலியை பற்றி எதுவுமே பேசினதில்லை ஆனால் சைதன்யா சமந்தாவோட விவாகரத்து அறிவிப்புக்கு அப்புறமா அவர் இந்த மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸாக போட்டுட்ருக்காரு நாக சைதன்யாவும் சமந்தாவும் பிரிஞ்சது அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை ரசிகர்களுக்கும் பெரிய ஏமாற்றம் தான் வாங்க அடுத்த அப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு அவ்வளவா பட சான்சஸ் வராதனால அவங்க சிக்ஸ்டி இயர்ஸ் ஆக்டருக்கு ஜோடியாக போகிறாங்க அந்த சிக்ஸ்டி இயர்ஸ் ஆக்டர் யாருன்னு பார்த்தா நம்ம தெலுங்கு ஆக்டர் பாலகிருஷ்ணா தான் ஸ்ருதிஹாசன் தமிழில் கடைசி நடித்த படம் லாபம் அதுவும் பெரிய லெவலில் போல இப்போது ஸ்ருதிஹாசன் பிரசாத் நெல் இயக்கத்தில் பிரபாஷ் ஹீரோ நடிக்கிற சாலர் படத்தில் கதாநாயகி நடிச்சிட்ருக்காங்க ஸ்ருதியை தெலுங்கு வருஷனான வேதாளத்தில் நடிக்க கேட்டிருந்தாங்க தெலுங்கு வெர்ஷன் வேதாளத்தில் சிரஞ்சீவி நடிக்கிறாரு இங்கே நடிச்ச அதே ரோலில் நடிக்க ஸ்ருதியை கேட்டிருந்தாங்க பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லன்னு மறுதிட்டாங்க இப்போ பாலகிருஷ்ணாவோட படம் கமிட்டியாகி ஆகி இருக்காங்க திருஷா மறுபடியும் கமல் சாரோட பேரப் பண்ணி நடிக்க போறாங்க எந்த படம்னு பார்க்குறீங்களா இந்தியன் டூ தான் ஏற்கனவே இந்தியன் டூல காஜல் அகர்வால் தான் கமலுக்கு பேர பண்ணி இருந்தாங்க வயசான கமலுக்கு பேராக இருந்தாங்க இப்போது அவங்க அந்த இருந்து விளக்குனதுனால த்ரிஷா தான் கமலுக்கு பேர நடிக்கிறாங்க திருஷா ஆல்ரெடி பொன்னியின் செல்வனில் குந்தவேன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்பவும் எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுது ஃபேன்ஸால்